வணக்கம் நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பொதுவாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்பருஷாஜ் மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் சோமாய மங்களாய யக்ஷ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் சொல்ற பலன்களை கேட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட முழுமையாக காட்டி அதில் உள்ள பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க ஸோ சாரை சந்திக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் இல்லை தொலைபேசி மூலமாகவே கூட நீங்கள் வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ

இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் காலை எட்டு மணிக்கு தினம்தோறும் ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இன்றைக்கான முதல் கேள்வியை பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க சார் ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் ஆகுது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே ஈடுனே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ நாள்லையோ இல்லை எவ்வளோ மாதத்துலேயோ அந்த குழந்தைக்கான ஜாதக கட்டத்தை வந்து எழுதணும் சார் பொதுவாக ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது அந்த குழந்தை எந்த நட்சத்திரத்தில் வந்து ஜனனம் ஆனாங்களோ அதே நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாளில் வரும் அந்த இருபத்தி ஏழு நாள் கழித்து அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறது உத்தமமாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நாளைக்கு குழந்த பிறந்தால் அல்லது நாளை மறுநாள் குழந்த பிறந்தால் அல்லது அடுத்த வாரம் குழந்த பிறந்தால் எந்த மாதிரியான ஜாதகம் இருக்கும் எந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு ஒரு குழந்த ஜனனமாகிறதுக்கு முன்னாடியே பார்க்குற ஜாதகம் அந்த குழந்தைக்கு சாதகமாக இருக்காது ஆனால் குழந்தை பிறந்து இருபத்தி ஏழு நாள் கழித்து ஜாதகம் போட்டு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உண்டான ஆயுள் பான்களை வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் அக்கு வேறாக ஆணி வேறாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் இந்த சாஸ்திர ரீதியாக ஜாதகத்தில் இருக்குது அந்த குழந்தையுடைய எதிர்காலம் அந்த குழந்தையுடைய நிகழ்காலம் அந்த குழந்தையுடைய ஆயுள் காலம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து நாம் வந்து உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியான நேரம் சரியான டைம் சரியான பிறந்த ஊர் இது கண்டிப்பா இருந்துட்டு இருக்கிறது நல்லது சரி இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே குழந்தை வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு தேதி கொடுத்திருப்பாங்க அந்த தேதியில வந்து கரெக்டா பிறக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸே வந்து தேதி குறிக்கிறாங்க இந்த நாள் நல்ல நேரமாக இருக்குது இந்த டைமில் வந்து சிசேரியன் பண்ணி வெளியே எடுத்துருங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நல்லதுங்களா இதன் படிக்க ஜாதகம் அமைச்சா அது கரெக்டாக இருக்குமா அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது சிசேரியன் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது நாம் பார்த்து ஒரு சில முடிவுகள் பண்ணுறது தான் அந்த முடிவு கூட மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் சி சிசேரியன் பண்ண முடியாது குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கப்புறம் தான் சிசேரியன் பண்ண முடியுங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வயிற்றில் வளர்ந்த குழந்தைய முழு உருவம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த டெலிவரி காலத்தில் மகப்பேறு காலத்தில் எந்த நாள் அதாவது நம்ம வந்து சிசேரியன் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அதனால் கரு உருவானதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கரு உருவான கால ஜோசியத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு வந்து பிரசன்னம் தான் பேசும் அதனால் தான் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்கான பிரசன்னம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய கரு உருவாகும் போது அதுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான நன்மைகளை உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வெந்துட்டுருக்கும் அந்த கரு உருவான காலத்தில் அந்த குழந்தைக்குன்னு விதிக்கப்பட்ட நல்ல வாய்ப்புகளை எந்த ஒரு வாய்தாவாலும் நம்ம தடுக்க முடியாது வாய்தா வாங்க முடியாது ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாயுதா கிடையாதுங்கிற விஷயத்தை நான் நிறைய நிகழ்ச்சியில் உறுதியாகவே சொல்லி வச்சுருக்கேன் ஓகே சார் சார் அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு ஜாதகத்தில் வந்து ஜாதக கட்டெல்லாம் அமைச்சிட்டோம் இப்போ அந்த ஜாதகத்தில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சார் இந்த மாதிரி கண்டம் இருக்கா குழந்தைக்கு அந்த மாதிரி இல்லை எந்த விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக முன்கூட்டியே கவனித்து வச்சுக்கணும் சார் பொதுவாகவே குழந்தை பிறந்தது அப்படின்னா அதற்கு வந்து திடகாத்திரமான திரேகம் இருக்குதா என்ன அதே நோய் நொடி இல்லாத வாழ்க்கைங்கிறக்காக அதை சொல்கிறேன் நான் அது பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த குழந்தையுடைய ஆயுள் காலம் பார்க்கணும் இந்த குழந்தையுடைய ஆயுள் காலத்தில் தாயார் தகப்பனாருக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் வந்துருக்குது அப்படின்னு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஜாதகம் இருந்தால் அவங்க ஜாதத்திலே தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் குழந்தையுடைய ஜாதத்தை பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு ஏதாவது கண்டம் இருக்குதா இந்த குழந்தையுடைய எத்தனாவது வயசில் அப்பாவுக்கு கண்டம் இருக்குது இந்த குழந்தை படிக்கணும்னு படிக்கணும்னு பிறக்கும் போதே நம்ம நினைப்போம் வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே நம்ம என்னோட குழந்தை வந்து கலெக்டர் ஆகணும் பெரிய மருத்துவர் ஆகணும் பெரிய ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிக்கிறோம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதுக்கான தகுதி இருக்குதா அப்படிங்கிற கல்வி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுதி இருக்குதா கல்வி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கண்டம் ஏதாவது இருக்குதா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா இதில் நிறைய பேர் இதில் ஆர்வமாக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது அந்த குழந்தை நல்லா படிக்குமா அப்படிங்கிறதுல இருந்துருக்காங்க அந்த குழந்தையுடைய படிப்பு என்ன படித்தாலும் அதற்குண்டான வேலை வாய்ப்பு உத்தியோகம் கிடைக்கிதா அப்படிங்கறத பார்க்கணும் உத்தியோகத்துக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை அப்படி இருக்கிறது பார்க்கணும் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து புத்திர பேர் இருக்குது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேர் கேட்கறதில்லை அந்த திருமண வயசு வரும்பொழுது தான் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு உண்டானது பார்க்குறது சின்ன சில பேர் வந்து திருமண வயசில் உண்டான அந்த முயற்சி எடுக்கும் பொழுது ஜாதகம் பார்க்குறது அல்லது பொருத்தம் பார்க்குறது அதில் ஏதாவது வந்து வருத்தமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுலாம் வச்சுக்கிறது கிடையாது இவங்களே கண்ணம் மொழி திருமணம் பண்ணுறது திருமணம் பண்ணதுக்கப்புறம் அது பாதிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த பாதிப்பும் வந்து ரொம்ப கடுமையாக அவமானமாக வந்ததுக்கப்புறம் சில போனால் போதுன்னு பரிகாரம் பண்ணலாமா இல்லை கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து ஒரு செடி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும் பொழுதே அது மரமாவதற்கு முன்னாடியே அந்த செடிங்கிற பருவத்தில் இருக்கும் பொழுதே நம்ம பிடுங்கி எறியக்கூடிய ஒரு அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்திக்கிறது அந்த குழந்தையோட ஜாதத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த ஜாதத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய எதிர்காலத்தை வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதாவது ஒரு மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக ஒருவருக்கு வந்து ஒரு அல்சர் வருது அல்லது சக்கரை வருது இல்லை வேறு ஏதாவது கொடிய நோய் வருது அப்படின்னா அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் விஞ்ஞான ரீதியாக அதற்கான மருந்து மாத்திரைகள் கொடுத்து அது சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் விஞ்ஞான ரீதியாக அற்புதமாகவே இருந்துகிட்ருக்குது இருக்குது மறுக்க முடியாது ஐம்பத்தஞ்சு வயசில் வரக்கூடிய அந்த நோய் வந்து அஞ்சு வயசு குழந்தையா இருக்கும்போது சொல்லக்கூடியது மெஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் நோய் வந்ததுக்கப்புறம் தீர்வு சொல்லுவது விஞ்ஞானம் இருக்கலாம் நோய் வருவதற்கு முன்னாடியே அந்த அதற்குண்டான ஒரு அடிப்படை அந்த நோய் வருவதற்கு முன்னாடியே அதை வந்து அடியோடு விளக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவது மெஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாரும் மறந்துட கூடாது இது ரிலேட்டடாக இன்னொரு டவுட்டும் இருக்கு சார் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிலர்லாம் பலன் கேட்கும் பொழுதே சொல்லுவாங்க என்னோட குழந்தைய வந்து இந்த ராசி நட்சத்திரம் இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கேட்பாங்க சிலர்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து குழந்தையோட ஜாதகம் வந்து பேரண்ட்ஸை பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா குழந்தையோட ஜாதகம் வந்து பேரண்ட்ஸை பாதிக்குமா பாதிக்காதா இல்ல அந்த குழந்தையோட யோகம் வந்து பேரண்ட்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதை பத்தி சொல்லுங்க சார் நிறைய குடும்பங்களில் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கெடுதல் வந்தது அல்லது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நல்லது நடந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்குதுங்க ஒரு குழந்த பிறந்து உங்கள் குடும்பத்தில் நல்லது நடந்ததுன்னா அது சந்தோஷம் ஆனால் ஒரு குழந்தை பிறந்ததுனால தான் அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மை கிடையாதுங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பாவுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்து அப்பாவுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும் அது விதிக்கப்பட்டிருக்கும் அப்பாவுடைய ஜனன ஜனனம் வரும்பொழுது அதாவது ஜனனம் அப்படின்னு உருவாகும் சொல்லும் பொழுதே மரணம் அப்படிங்கிற விஷயத்தை கடவுள் எழுதி வச்சு தான் ஆகணுங்கிற விஷயம் ஒரு கடவுளுக்கு உண்டான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி அப்பா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜனனமான அப்பாவுக்கு வந்து விதி அப்படிங்கிற விஷயத்தில் ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கண்டம் இருந்தது அப்படின்னா அந்த கண்டம் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும் அதே மாதிரி வந்து அந்த கண்டத்தை வந்து தப்பிக்கக்கூடிய அதாவது மூன்று கண்டம் வரும்னு சொல்ல முடியாது அந்த மூன்று கண்டத்துலையும் வந்து விலகக்கூடிய வாய்ப்பு இருந்தோம்னா அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சு தப்பிக்க முடியும் ஆனால் விதி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம மாற முடியாது அதே மாதிரி தான் அப்பாவுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் வந்து எண்பதுன்னு வைங்களேன் இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐம்பது வயசுலேயோ அல்லது முப்பது முப்பது வயசுலேயே அப்பாவுக்கு கண்டம் வருது அப்படிங்கிறது நிச்சயமே கிடையாது ஏன்னா குழந்தை பிறக்கும் பொழுது அப்பாவுடைய விதியை மாற்றி எழுதுவது கடவுள் கிடையாது அப்படி மாற்றி எழுதுனா அது கடவுளே அல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம நிச்சயமாக போக முடியும் அந்த வகையில் வந்து குழந்தை அப்புறம் அப்பாவுக்கு கண்டம் இருக்காதுங்க அப்பாவுடைய ஜாதகத்தில் அப்பாவுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புங்கிற விஷயம் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அப்பாவுக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் குழந்தை ஜாதகத்தை பார்க்கும்பொழுது இந்த குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசு ஆகும்பொழுது எட்டு வயசு ஆகும்பொழுது அப்பாவுக்கு கண்டம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் உண்மை அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அப்பா வந்து கார் வாங்கினார் வீடு வாங்கினார் அப்படிங்கிறதெல்லாம் அப்பாவுடைய ஜாதகத்திலேயே திருமண காலத்துக்கு அப்புறம் இரண்டு வருஷம் அஞ்சு வருஷம் புத்திர பேர் பொழுது அது பெண்ணா ஆனா அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும் அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அது யோகமாக தான் விஷயம் இருந்துட்டு இருக்கும் அந்த குழந்தை பிறக்கும்போது அது அப்பாவுக்கு யோகம் இருக்கிறதுனால அந்த யோகமாக பிறக்கிறதுனால அப்பாவோட யோகம் பலிதமாகறதுனால அப்பாவுக்கு முப்பத்தரை வயசு ஆகும்போது சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொந்த வீடு கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அதாவது சொந்த வீடு வந்தால் பரவாயில்ல அது கூட சந்தோஷம் ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்காதுங்கிறத நம்ம நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதை வந்து தெளிவுபடுத்தினதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு ஏதோ ஒன்று அவசகனமாக நடந்திருந்தா அந்த குழந்தைனால தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாழ்க்கை முழுக்க வெறுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அந்த குழந்தையை கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்த பிறந்த உடனே ஏதோ நன்மை நடந்தா அந்த குழந்தைனால தான் நடந்தது ரெண்டாவது குழந்தை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ராசியான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஒரு சகோதரி வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க அவங்க என்னை பார்த்தோன்னே வந்து ஜாதகம் பார்க்கல நான் ஜாதகம் கூட கணிக்கல என்னை பார்த்தோன்னே அவங்க வந்து கேவி கேவி அழுதுகிட்டு இருந்தாங்க அதாவது வயசு பொண்ணு இருந்துகிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த வயசில் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இருந்தாங்க என்னன்னு கேட்டால் அவர் சொல்லக்கூட அவங்க முடியல தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கோபம் அதாவது வந்தால் வந்த விஷயத்தை முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கோபப்பட்டு கேட்கும் பொழுது சார் நீங்களும் கோவப்படாதீங்க என்னுடைய பேர் வந்து சந்திரவதி என்னை யாருமே சந்திரவதினு கூப்பிடுறதுல சனினேன்னு கூப்பிடுவாங்க அம்மா வந்து அப்படின்னு பெத்த அம்மாவால் கூட கேட்டு பார்த்தோம் இல்லைங்க பெத்த அம்மாவை அப்படி கூப்பிடுது நான் பிறந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு கூடிய சொந்த வீடு வைக்க வேண்டியிருந்தது ட்ராவல்ஸ் வச்சுருந்தாரு அந்த ட்ராவல்ஸில் வந்து இருக்கிற வாகனமெல்லாம் வந்து சேல்ஸ் ஆக வேண்டியிருந்தது இதெல்லாம் உண்ட உன்னால தான் அப்படின்னு சனினேன்னு சொல்லி தான் என்னை சனினேங்கிற பேர் தான் நிறைய கூப்பிட்ருக்காங்க சந்தரவதின்னு யாராவது கூப்பிட்டா கூட எனக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் டக்குன்னு திரும்பி பார்க்க மாட்டேன் சனினேன்னு யாராவது கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு வெளியே இதாக இருக்குது இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாங்க எதுக்கு சொல்கிறோம்னா இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி நினப்புக்கு இன்றைக்கி போக வேண்டாம் ஒரு குழந்தை பிறந்து வீடு வாங்கினோம் காரு வாங்கணுங்கிறது சந்தோஷம் தான் அப்படி நினச்சிங்கன்னா அது அது என்ன சொல்கிறது அது உண்மையாக இல்லாமல் இருந்தால் கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் அந்த குழந்தைனால தான் உங்கள் குடும்பத்தில் வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியாது உங்களுக்கான பாதிப்பு உங்களுக்கான யோகம் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கான நஷ்டம் எல்லாமே உங்கள் ஜாதத்தில் இருக்கிறது தான் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் அந்த குழந்தை பிறக்கும்பொழுதே யோகமாக பிறக்கும் உங்கள் ஜாதத்தில் வந்து தோஷம் இருந்ததுன்னா அந்த குழந்தை பிறக்கும்போதே தோஷமாக தான் இருக்கும் சில பேருக்கு வந்து குழந்த பிறந்தது அப்பாவுடைய ஜாதியே இருக்கும் அப்பாவுக்கு வந்து நான் வந்து கடந்த காலங்களில் வந்து திண்டுக்கல்லில் வந்து ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் அதே மாதிரி லைவ் சின்ன சின்ன இதில் வந்து நம்ம லைவ் பிரகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இஸ்லாம் சகோதரர் வந்து கேட்டார் என்ன குழந்த பிறக்கும்னு கேட்டிருந்தார் பெண் குழந்த பிறக்கும்னு சொல்லும்போது அவர் அடுத்து ஆஃபீஸ்க்கே வந்துட்டார் நான் அஞ்சாறு பேர்த்து கூட்டி வந்துட்டார் சண்டை கட்டுறதுக்கு ஏன்னால் நீங்கள் வந்து ஆண் குழந்த பிறகுன்னு சொல்லாமல் பெண் குழந்த பிறகுன்னு சொன்னீங்க அதை ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு வந்து ஆறு அண்ணன் இருக்கான் ஆறு அண்ணன் இருக்காங்க ஆறு ஆறு அண்ணன் ரெண்டு தங்கச்சி இருக்காங்களாம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே ஆண் குழந்தை தான் மாதிரி என்னுடைய சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண் குழந்தை எனக்கு மட்டும் நீங்கள் பெண் குழந்தை பிறகு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டார் அவருடைய வாழ்க்கை முறையில் அவர் பண்ணுற வாதம் கரெக்டாக இருக்கும் ஆனால் சாஸ்திர ரீதியாக நான் வந்து கடவுளே வந்தால் கூட நான் மாற மாட்டேங்க நவகிரகமே என்னுடைய நாவல் ஒன்று வந்ததுன்னா நவ இருந்தால் கூட நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன் அந்த வகையில் கண்டிப்பாக பெண் குழந்தை பிறகு கூட சொல்லியிருந்தேன் சங்கடப்பட்டு தான் போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு அவர் நான் சென்னையில் இருக்க ஃபோன் பண்ணார் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது உங்களுக்கு தான் சார் முதல்ல சொல்கிறேன் எனக்கு பெண் குழந்தான் பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சொன்னார் அதுக்கப்புறம் நான் போகும்போது எனக்கு வந்து இந்து மதப்படி ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் அவர் ஏன்னா இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது மாதிரி கொடுத்தார் அவர் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது சில விஷயங்கள் சாஸ்திர ரீதியை பார்க்கும்போது நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்க நிச்சயமாக தெரிஞ்சிக்க முடியும் அவருடைய ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக பெண் குழந்தை பிறக்க வேண்டியது இருக்குது அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணி பெரிய லெவல் இருந்துட்டுருக்கிறார் இது அந்த குழந்த பிறந்த கிடையாதுங்க இவர் ஜாதத்திலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு பெண் குழந்தான் பிறக்கும் அது யோகமாக பிறக்கும் நீங்கள் இப்படி இருந்துகிட்டு இருப்பீங்க உங்கள் சம்சாரத்துக்கு வந்து கழுத்து பிடிக்காமல் நகை போடுவீங்கன்னு சொன்னோம் அவங்க சம்சாரம் கூட சொன்னாங்க சின்ன பொண்ணாக இருந்தால் கூட அவள் வருத்தப்பட்டாங்க அப்படிலாம் எனக்கு இந்த மாதிரி அந்த அளவுக்குள்ள போட மாட்டாங்க நமக்கு சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதுங்க எனக்கு நகை மீது நாட்டம் இல்லைன்னு கூட சொன்னாங்க அவங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து பிடிக்க அளவுக்கு அவ்வளவு நகை வச்சிருக்காங்க கிலோ கணக்கில் நகை சேர்த்து வச்சிருக்காரு அந்தளவுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்குது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் அடுத்து நடக்கப்படும் விஷயங்கள் வந்து நம்ம உறுதி தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் சாஸ்திரம் சாஸ்திரத்தில் வந்து பொய்யான விஷயம் இல்லை ஒருவருடைய முகத்தை பார்த்து உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்தி படுத்துறதுக்காகவோ மாற்றி சொல்ல முடியாது இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முன்னேற்பாடு இருக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறதுக்காக தான் அந்த சாஸ்திர விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுக்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே மறந்துட வேண்டாம் அருமை சார் அருமையாக சொன்னீங்க நீங்கள் இந்த மாதிரி லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது தான் வந்து ஆச்சரியமா இருக்கு பா எவ்வளோ பேர் வந்து நன்மை அடைகிறாங்க எவ்வளோ பேர் வந்து இதனால் பயன் அடைகிறாங்க அப்படிங்கிறத வந்து உணர முடியுது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு ஒரு குழப்பம் வந்து தீர்ந்திருக்கும் அவங்களோட குழந்தை மேல குறை சொல்றது இனியாவது வந்து குறைச்சிப்பாங்க அப்படிங்கறத வந்து நீங்க இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் சோ நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சார் சொன்ன ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய யோகமோ இல்ல நமக்கு வரக்கூடிய தீமையோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தினால குழந்தையோட ஜாதகத்தினால கண்டிப்பா வந்து மாறாது அப்படிங்கறத சொன்னாங்க நம்மளுடைய யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய ஜாதகத்தை வந்து ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்கள் என்னென்ன இருக்கு இல்ல முன்னெச்சரிக்கையா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய

ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் அப்படின்னு பண்ணுறாங்களா சார் இந்த பரிகாரமோட பலன் என்ன இது செய்யக்கூடிய உகந்த காலம் என்ன சார் அங்கு பிரதட்சம் அப்படிங்கிறது பரிகாரம் கிடையாதுங்க எந்த ஒரு கோயிலில் எந்த ஒரு பிரார்த்தனை எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அது வேண்டுதல் பிரார்த்தனை அப்படிங்கிற அளவுக்கு உட்பட்டு தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது பரிகாரம் அப்படிங்கிறது அதற்கான மந்திரங்களை சொல்லி அதற்கான மந்திர உச்சாலனங்கள் செஞ்சு அதற்காக விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த விளக்கு வந்து அணையாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை வச்சுக்கிட்டு அது வந்து பிரசன்னம் பார்க்கணும் அதுதான் பரிகாரம் நமக்கு வந்து மந்திரம் தெரியுங்கிறதுக்காக இப்போ வந்து வேதம் படித்தவங்க வேதம் அந்த வேத மந்திரத்தை சொல்லலாம் அதில் வந்து கணபதி ஹோமம் சம்மந்தப்பட்ட படிச்சவங்க அந்த ஹோம மந்திரம் சொல்லலாம் நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தாலும் யார் வேணும் படிக்கலாம் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் அந்த மந்திரம் சொன்னதுனால தான் நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து அது நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை ஏன்னா கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மந்திரம் கிடையாதுங்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் அல்லது சிக்கல் அல்லது சிரமம் அல்லது அவமானம் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மந்திரம் கிடையாதுங்க அதாவது உங்களுடைய பாசையில் தமிழ் தெரிஞ்சவங்க தமிழில் பேசி கொண்ட வேண்டும் என்னங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் வந்து தமிழில் பேசி வேண்டிக்கிறோம் மலேசியா போனோம் அப்படின்னா மலேசியாவில் வந்து மலையாய மொழியிலையும் பேசுகிறாங்க முருகப்பெருமானை வந்து அந்த பத்திகேசருக்கு முரு முருகெருமான கோயில் இருக்குது இங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு வந்து நம்ம தைப்பூசத்துக்கு மேலே கூட்டம் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ அங்கே போய் நம்ம வந்து தமிழில் பேசுகிறோம் அல்லது இந்தியில் பேசுகிறோம் அல்லது வந்து நம்ம வந்து மலையாளத்தில் பேசுகிறோம் அப்படிங்கிற கிடையாது கடவுளுக்கு மொழி கிடையாது அதனால் மந்திரம் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை அதாவது உங்களுடைய விஷயத்தை வந்து நீங்கள் மௌனமாகவே இருந்து கண்ணீரில் கண்ணீர் விட்டு அழுதால் கூட கடவுளுக்கு புரியும் இவ்வளோ கஷ்டப்படுறாரு இவ்வளோ கண்ணீர் விடுறாரு சாதாரண வேண்டுதல் வச்சுக்காமல் கண்ணீர் விட்டு அழுகிறாரு அப்போ ஏதோ கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு கடவுளுடைய கண் கடைக்கன் பார்வை உங்கள் மேலே விழுகும் இதுதான் உண்மை அதே மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்ட கூட கண்ணீர் விட்டு அழுத கூட கடவுள் உங்களை கண்டுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நாம் என்ன பண்ணுவோம் இப்போ சாதாரண எல்லாமே ஒரு கூட்டம் வந்து வைங்களே கூட்டத்தில் எல்லோருமே அமைதியாக இருக்கும்பொழுது நம்ம மொத்தமாக பேசிக்கிட்டு இருப்போம் யாரோ ஒரு கையை கால் ஆட்டிக்கிட்டோ அல்லது த தலையில் போடுறது வந்து காலில் போட்டுட்டு காலில் போகிற தலையில் போட்டு வித்தியாசமாக இருந்தார்னு வைங்களே அப்போ அவர் நம்ம கவனிப்போம் இல்லையா அந்த மாதிரி கடவுள் நம்மளை கவனிக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே கவனிச்சிக்கிட்டு இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விதம் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கணுங்கிறதுக்காகவும் செய்யக்கூடிய விஷயம் தான் அங்க இந்த அங்க பிரதட்சணம் செய்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி கஷ்டப்பட்டு நிறைய பேர் அந்த கோயிலில் வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதல் எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் எல்லோரும் வேண்டுதல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த வேண்டுதல் வந்து உங்களுக்கு ஓரளவு பலிதமாக கூடிய குலதெய்வத்து கோயில் போய் ஒரு முறை வேண்டினால் கூட ஓராயிரம் முறை வேண்டின மாதிரி உங்களுக்கு எப்படி நல்லது கிடைக்குதோ நல்லதுக்கான வரம் கிடைக்குதோ அதே மாதிரி எந்த ஒரு சன்னதியாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வஸ்தலமாக இருந்தாலும் எந்த ஒரு புண்ணிய புண்ணியஸ்தலமாக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த கோயிலில் வந்து அங்க பிரதர்சனம் வரும்பொழுது அந்த வாரத்தில் அதாவது அந்த ஏழு நாட்களுக்குள்ள எத்தனை பேர் எல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு வேண்டாங்களோ அந்த வேண்டுதலும் சேர்ந்து உங்களுக்கு கனமான ஒரு வேண்டுதலை ஆரம்பிக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணுறது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பதவி இருந்தாலும் எவ்வளவு வந்து மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்ம யாருக்கும் அடிமனையாக ஒரு சூழ்நிலையை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த வேண்டுதலுக்கு ஒப்பான அமைப்பு தான் இந்த நமஸ்காரம் பண்ணுறது அங்க பிரதனம் பண்ணுறது இந்த மாதிரி அங்க பிரதனம் பண்ணுறதுக்கு நாள் நட்சத்திரம் எதுவும் வேண்டியதில்லை ஏன்னா கஷ்டம் வரும்பொழுது நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அஷ்டமி பார்த்து நவமி பார்த்து வர்றது கிடையாதுங்க எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது அந்த நமக்கு தெரியாது அப்படிங்கிறத விட கஷ்டம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வருங்கன்னு அந்த கஷ்டத்துக்கே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்தாலும் வந்து அங்க வேண்டியதில்லை எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் திறந்திருக்கிற கோயிலில் இருக்கிற கோயிலில் வந்து அங்க பிரதனம் பண்ணக்கூடாது திறந்திருக்கிற கோயிலில் வந்து திறந்திருக்கிற சன்னதியில் வந்து நடை திறக்கப்பட்ட சன்னதியில் நீங்கள் அங்க பிரதனை வச்சுக்கலாம் கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து எல்லோருத்துக்குமே தெரியும் தீட்டு ஆகாது ரொம்ப ரொம்ப பக்தியாக இருந்துட்டுருக்கணும் ரொம்ப ரொம்ப விரதமாக இருந்துகிட்ருக்கணும் ரொம்ப கோயிலில் வந்து பக்தி அப்படிங்கிற விட சபரிமலை சாமிக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படி சபரிமலை சாமிக்கு விரதம் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து மூன்று குழந்தைகள் பெண் குழந்த பிறந்திருக்கு மூன்று பெண் குழந்தை பிறந்தும் அந்த மூன்று பெண் குழந்தையுமே வந்து பத்து நாள் அல்லது எட்டு நாளில் வந்து இறந்திருக்காங்க அப்போது நாலாவதாக ஒரு குழந்த வந்து அந்த அவங்க வயிற்றில் இருக்குது அப்போ அவங்க நாலாவதாக பிறக்கிற குழந்தையாவது நல்லா இருக்கணும் அதுக்காவது ஆயில் இருக்கணும் மூணு குழந்தையுமே பத்து நாள் எட்டு நாள் வந்து இறந்துருக்கும் பொழுது நாலாவதாக பிறகு குழந்தை ஆணோ பொண்ணோ எதுவாக இருந்தாலும் அது நல்லா இருக்கணும் ஆயில் தீர்க்கம் வேணும் ஏன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரும் இல்லையா ஒரு குழந்தை இறந்தால் பரவாயில்ல தொடர்ந்து மூன்று குழந்தைகள் ஆகும் பொழுது நாலாவது பிறக்கிற குழந்தையும் இப்படித்தான் ஆகும்னு கிராமத்தில் பேசுவாங்க இல்லையா அளவுக்கு அவங்க கவலைப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கேவலப்பட்டிருக்காங்க அவமானப்பட்டிருக்காங்க அதனால் நாலாவது நாலாவது பிறகு குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அதனால் பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல இதுவாவது ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும்னு சொல்லி சாமியிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படி வேண்டும் பொழுது நிற அதாவது அந்த சபரிமலை சாமிக்கு வந்து இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிறதுக்காக அந்த கிராமத்தில் ஒரு எழுபது எண்பது பேர் வந்து நடைப்பயணம் வர்றாங்க இது எங்கே அந்த இருமுடி கட்டி ஊர் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி பஜனை பாடி வந்துட்டுருக்குறாங்க அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பொண்ணு குளிக்க கூட கிடையாதுங்க அந்த விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது சாமி வர்றாங்க இல்லையா அவங்க முன்னாடி வந்து நெட்டுக்கு விழுந்து சாமி முட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்திருக்குது அந்த குழந்தைக்கு ஆயில் தீர்க்கம் இருக்குது ரொம்ப நல்ல முறையில் வந்து ஒவ்வொருளவு எதோ வந்து அந்த கிராமத்தை பொறுத்தளவுக்கு அந்த குழந்தை வந்து பிரபலிமாக வந்துட்டு இருக்குது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் கோயிலுக்கு போகணும் இந்த நேரத்தில் வேண்டிக்கணும் இந்த அஷ்டமி பார்த்து இந்த கஷ்டத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க திடீர்னு மனசில் பட்டது குழந்தை பிறந்திருக்குது அதாவது அவங்க போகும்போது அந்த குழந்தை பிறந்திருக்குது குழந்தை பிறந்து அஞ்சு நாள் ஆறு நாள் தான் ஆயிருக்கு நிற தீட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் வந்து நிற தீட்டுன்னு சொல்லுவாங்க நிற தீட்டோடு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து இந்த குழந்தையாவது தப்பிக்கணும் அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க கோயிலுக்கு அந்த பார்க்க வந்து சொல்கிறாங்க சொந்த பந்தத்தில் நாலாவது ஆண் குழந்தை பிறந்திருக்குது நாய் படாத பாடுபடும் கஷ்டப்படும் குடும்பத்துக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அந்த கஷ்டத்தை பூரா நான் ஏற்றுக்கிறேன் இந்த குழந்தை ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும்னு சொல்லி அந்த நெறை தீய்த்தோடு தான் சபரிமலை சாமிக்கு முன்னாடி அந்த பக்தர்களுக்கு முன்னாடி வந்து மாலை போட்டு பஜனை பாடி அவங்க முன்னாடி வந்து விழுந்து வேண்டிக்கிறாங்க அந்த குழந்தையோட பேர் அந்த அந்த சபரிமலை சாமியோட பேரும் அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க இது வேற எங்கும் இல்லை அதாவது அவ்வளவு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த நேரங்காலம் பார்க்காம சாமிகிட்ட வேண்டி அந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கத்தை அந்த அம்மா வாங்கித் தராங்க இன்றைக்கி அந்த குழந்தை வந்து உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிற நான் தான் இன்றைக்கி உலகம் போகிறா சின்ன வயசில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட இன்றைக்கி உலகம் பூரா வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியத்தை வந்து அந்த சாமி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மறக்காமல் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால் யாருக்கு கஷ்டம் வந்தாலும் யாருக்கு துன்பம் வந்தாலும் முதல்ல மனசை விட வேண்டாம் அப்படி மனசை விடக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ ஜாதகப்படி இந்த தெய்வத்துக்கு போகணும் மாதிரி ராசிப்படி இந்த தெய்வத்துக்கு போகணும் லக்கணப்படி இந்த தெய்வத்துக்கு போகணும் அப்படின்னால கிடையாது தெய்வத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த நேரத்தில் மன என்னப்படுதோ அந்த தெய்வத்தை வேண்டிங்க அந்த தெய்வம் எங்க இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை கொடுத்து ஆகணும் விஷயத்தில் விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டு சார் நீங்க சபரிமலை தெய்வத்தோட பேர் வச்சவங்கன்னு சொல்லும் போதே நான் கெஸ்ட் பண்ணியிருந்தேன் சார் நீங்களாக தான் இருப்பீங்கன்னு ஆக்சுவலாக எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்துக்குமே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்களே வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும் நிறைய பேர் வந்து இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா லைஃப்ல எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம முன்னேற முடியுமா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கீங்க சார் உங்க கூட உங்க கூட உட்காந்து பேசுறதே எங்களுக்குலாம் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாகவும் எங்களுக்காக நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய விஷயங்கள் நமக்காக ஆன்மீக ரீதியா சொல்லியிருந்தாங்க சாரனுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு வந்து கொடுத்து தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ சார் நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது இல்ல இது வரைக்கும் நன்மையே நடக்கலனா அந்த நன்மையை எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட நீங்க பேசலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட்

இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சர்க்கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த இரண்டு நம்பருமே ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இது வரையும் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகது தவறாமல் பாருங்க மீண்டும் அடுத்த வர நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் Welcome.